மஞ்சுமல் பாய்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நிறையா தமிழ் படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, அதையும் தாண்டி இந்த படம் பெரிய வசூல் எடுத்துகிட்டு இருக்கு. நேற்று ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே, இன்றைக்கும் சேர்த்து பெரிய சாதனை பண்ண போது அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இந்த பக்கம் மலையாள படம் தமிழ்நாட்டில் பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு, வேறு தமிழ் படமே இல்லைல்ல அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, இன்னொரு பக்கம் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களோட டைரக்ஷனில் வந்து ஜோஷ்வா இமைப்போல் காக்கா அந்த படமும் வந்திருக்கு. அந்த படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ, இந்த ரெண்டு படங்களில் எது அதிக வசூல் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இன்னும் சில படங்களோட வசூலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசியாக ஒரு வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நாயகன் தான். நாயகனில் வந்து சரண்யா வந்து இது மாதிரி அவர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் சரிம்மா நீ படிக்கிறியா படிமான்னு விட்டு போயிடுவார். ஸோ அவங்க புக்கை எடுத்து பார்க்கும்போது அவங்க புக்கில் அவங்களோட பேர் போட்டிருக்கும், என்ன ஸ்டாண்டர்ட்னு போட்டிருக்கும், அதுதான் அந்த ஃப்ரேமு. இதை நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதில் முதல் அஞ்சு பேர் மிஸ்டர் மணிவண்ணன், முகுந்தன், அப்புறம் வந்து மகேஷ்குமார், லியோ ரசாத், அப்புறம் பொன் ரிஷியா அப்படிங்கிற இந்த அஞ்சு பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துட்டீங்க? எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டில் டிக்கெட் கிடைக்கல? உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க தியேட்டர்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குங்க, அப்படியே டிக்கெட் இருந்தாலுமே முன்னாடி இருக்கிற சீட்லாம் இருக்குதுங்க, எப்படிங்க போகிறது அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் வந்து டிக்கெட் கிடைக்காமல் கடுப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்ம வசூல்களை போயிடலாம். டியூன் 2 அந்த படத்தோட டே ஒன் கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 2,74,00,000, வேர்ல்டு வைடு வந்து 12.4 மில்லியன் US டாலர், 103 கோடி நம்ம ஊர் காசுக்கு வருது. இந்த படத்தோட பட்ஜெட் 190 மில்லியன் US டாலர், 1,500 கோடிக்கு மேலே வருது அது மட்டுமே. அப்புறம் தேரி பாத்தோன் மெயின் ஐசா உல்ஜாஜியோ அந்த படத்தோட டே 22 இந்தியாவில் வந்து 53,00,000, வேர்ல்டு வைடு 68,00,000. இதுவரையும் இந்த படம் 92 கோடியே 46,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 129 கோடியே 95,00,000 அந்த வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடியே இந்த படம் இந்தியாவில் கடக்குமா கடக்காதா அப்படிங்கிறத இந்த ஒரு ரெண்டு நாள் சாட்டர்டே சண்டேலேயே நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் கிராக் அந்த படத்தோட டே 8 இந்தியாவில் வந்து 17,00,000, வேர்ல்டு வைடு 19,00,000. சுத்தமாக படுத்துருச்சு இந்த படம், ஒரு டிசாஸ்டரான படமாகவே அமைந்து இந்தியாவில் 13 கோடியே 9,00,000, வேர்ல்டு வைடு 16 கோடியே 58,00,000. அப்புறம் ஆர்டிகல் 370 அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 2,65,00,000, வேர்ல்டு வைடு 3,05,00,000. இந்தியா முழுக்க 41,21,00,000, வேர்ல்டு வைடு 50,43,00,000 வந்திருக்கு. ஸோ 50 கோடியே கடந்திருக்கு இந்த படம் 8 நாளில். அப்புறம் ஊர் பேர் பைரவகோனா அந்த படத்தோட டே 15 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 14,00,000, வேர்ல்டு வைடு 16,00,000. இதுவரையும் இந்த படம் 17,80,000, வேர்ல்டு வைடு 23 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 15 நாளில் இப்போதைக்கு இந்த படம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனாலுமே இந்த படம் இன்னும் வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. ஆப்ரேஷன் வேலண்டைன் அப்படிங்கிற ஒரு படம் போன வாரம் தமிழில் ஆப்ரேஷன் லைலான வந்துருந்துச்சு, அது கிடையாது இது, இது ஆப்ரேஷன் வேலண்டைன். ஸோ இந்த படத்தோட டே ஒன் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 2,24,00,000, ஆந்திரா தெலுங்கானாலையும் வேர்ல்டு வைடு 3,48,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 42 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. பிரம்மயுகம் அந்த படத்தோட டே 16 கலெக்ஷன் கேரளாவில் 62,00,000், வேர்ல்டு வைடு 90,00,000. இந்த படம் 25 கோடியே 26,00,000் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 53 கோடியே 57,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் பிரேமலு அந்த படத்தோட டே 22 கேரளாவில் 1,14,00,000, வேர்ல்டு வைடு 1,83,00,000. ஸோ இதுவரையும் கேரளாவில் 46,91,000, வேர்ல்டு வைடு 72,33,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் நேற்று கூட ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு, 20 நாள் கடந்து கூட. அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் கேரளாவில் 3,58,00,000, வேர்ல்டு வைடு 6,35,00,000. கேரளாவில் 34,62,00,000, வேர்ல்டு வைடு 60,96,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய வசூல் 9 நாளில். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பட்ஜெட்டை நம்ம 6 கோடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன், அந்த க்ரூவே வந்து இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ வர படங்கள்லேயே பட்ஜெட் அப்படிங்கிறது பெரிய குழப்பமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸில் வந்து இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி, 5 கோடி, 4 கோடிலாம் போட்டிருக்காங்க. ஆனால் ப்ரொடியூசர் சைட்லேருந்து சொல்லும்போது அது வேறு சொல்கிறாங்க. ஸோ பட்ஜெட்டு எல்லா இடத்துலையுமே பெரிய குழப்பமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் கூட டிசிஆர் ரெப்புக்கிட்டலாம் கேட்கும்போது 6 கோடி தான் இந்த படத்தோட பட்ஜெட், அவ்வளோதான் இந்த டீமுக்கே மொத்தமாகவே மொத்த சம்பளமே 50,00,000, 60,00,000 கிட்ட தான் இந்த நடிகர்களுக்கு செலவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க.
ஆனால் 20 கோடி பட்ஜெட் மேபி டெக்னிக்கலாக வந்து பெரிய செலவாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இப்போ இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. இன்னைக்கு இந்த படம் கண்டிப்பாக 2 கோடிக்கு மேலே தாண்டும். நேற்று இந்த படம் 1.5 கோடி தமிழ்நாட்டில் மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய சாதனைகள்லாம் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மலையாள படம் ஒரே நாளில் வசூல் பண்ணதில் அதிக வசூல் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இந்த படம் தமிழ்நாட்டிலே அதிக வசூல் மலையாள படமாக கூட அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் குணா, கமல், அன்போடு காதலன் அந்த பாட்டு, இது எல்லாமே அப்படியே மெர்ஜாகி ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக அது வந்து நம்மளால் தியேட்டரில் அதை அனுபவிக்க முடியுது. ஒரு மலையாள படமாக இருந்தாலுமே ஒரு தமிழ் தான் நிறைய இடத்துல இந்த படத்துக்கு வருது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வசூலை தமிழ்நாட்டில் எடுக்க போது இன்றைக்கி புக்கிங் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 1.5 கோடிக்கிட்ட புக்கிங் வந்திருக்கு. அப்படின்னா இந்த படம் 2.5 கோடிக்கிட்ட தமிழ்நாட்டில் இன்றைக்கி வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லவ்வர் அந்த படத்தோட Day 22 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டுவைடு 6 லட்சம், 9 கோடியே 13 லட்சம் இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன். அப்புறம் சைரன் 15வது நாள் தமிழ்நாட்டில் 15 லட்சம், வேர்ல்டுவைடு 17 லட்சம். இதுவரையும் தமிழ்நாட்டில் 14 கோடியே 6 லட்சமும் வேர்ல்டுவைடு 16 கோடியே 60 லட்சம் இந்த படம் டோட்டலாக 15 நாளில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரணம் அந்த படத்தோட Day 8 தமிழ்நாட்டில் 3 லட்சம், வேர்ல்டுவைடு 4 லட்சம், 1.3 கோடியே இந்த படம் டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வித்தைக்காரன் அந்த படத்தோட Day 8 தமிழ்நாட்டில் 6 லட்சம், வேர்ல்டுவைடு 7 லட்சம். ஸோ டோட்டலாக 1.74 கோடியே இந்த படம் வேர்ல்டுவைடு கலெக்ட் பண்ணியிருக்கு 8 நாளில். ஸோ இந்த 2 படங்களுமே டிசாஸ்டர் தான். அதாவது தமிழில் இந்த 8 படங்களோட வந்ததில் அதில் இந்த 2 படங்களும் சேர்த்து டிசாஸ்டர் தான். ஓரளவுக்கு இது போய்கிட்டு இருக்கு அவ்வளோதான். அப்புறம் இப்போ நேற்று ரிலீஸ் ஆன சில தமிழ் படங்கள், அதில் ஐயையோ அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த படத்துக்கு மொத்தமாக சென்னையில் 2 ஷோ தான், தமிழ்நாட்டு முழுக்கவே ஒரு 7 ஷோவோ என்னமோ தான் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 80 லட்சம், முதல் நாள் வசூல் 60,000 அப்படிங்கிறது தான் டேட்டா. அப்புறம் அதோ முகம் அப்படிங்கிற ஒரு படம் Day 1 பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 6 லட்சம் அந்த கலெக்ட் பண்ணியிருக்கு, பட்ஜெட்டு 3.5 கோடி. அப்புறம் சத்தமின்றி முத்தம் தா, போன வாரம் தான் வந்தார் ஆப்ரேஷன்லாம், இந்த வாரம் மறுபடியும் சத்தமின்றி முத்தம் தா. ஸோ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் Day 1 4 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அந்த படம் வந்து 90,000 வசூல் பண்ணிச்சு. இது பெட்டர், அதோட கம்பேர் பண்ணால் 3 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் போர் அப்படிங்கிற படம் Day 1 தமிழ்நாட்டில் 17 லட்சம், வேர்ல்டுவைடு 22 லட்சம், 6 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படத்தோட போஸ்டர்லாம் பார்க்கும்போது மேபி இன்னைக்கு வர படங்களில் நிறைய படங்களில் போஸ்டரை டிசைன் பண்ணுறது ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கும். ஒரு ஏன்னா பயங்கர போராக இருக்குது. இந்த படத்தோட பேர் வேணால் போராக இருக்கட்டும், எனக்கு இந்த படத்தோட போஸ்டரை பார்க்கும்போது ஒரு போராக இருக்குது. மேபி படம் நல்லாயிருக்கு, கண்டென்ட் நல்லாயிருக்கு, அதெல்லாம் விடுங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே நம்மளை வந்து இவங்க அட்ராக்ட் பண்ணும்ல, அதையே இவங்க பண்ண தவறிடுறாங்க. எனக்கு இந்த போர் படம் இது இல்லாமல் இன்னும் நிறையா படங்களோட ஃபஸ்ட் லுக்கை பார்க்கும்போது சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த மாதிரி உங்கள் எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் ஜோஷ்வா இமை போல் காக்க, ஸோ கௌதம் வாசுதேவ் மேனன் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் போராடி இந்த படத்தையே ரிலீஸ் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு Season 5 நம்ம வருண், பிக் பாஸ் Season 5 வருண் ட்ரெய்லர்லாம் போட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் கிட்டே கிடப்பில் கிடந்த படம் தான் அது. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம்னு வைங்களேன், ஒரு 4 வருஷம் கழித்து இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு ஓப்பனிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா கௌதம் மேனன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டைரக்டரோட ஒரு படம், தமிழ்நாட்டில் 46 லட்சம், வேர்ல்டுவைடு 52 லட்சம், பட்ஜெட்டு 10 கோடி. அதாவது இந்த படம் ஓப்பனிங் வந்து எந்தளவுக்கு இருக்குன்னா, மஞ்சுமல் பாய்ஸு ஒரு மலையாள படம், அது 9வது நாளோட கலெக்ஷனில் 3 மடங்கில் 1 மடங்கு தான் இருக்குது. இதுதான் உண்மை. ஸோ அந்தளவுக்கு தான் வசூல் வந்திருக்கு இப்போதைக்கு ஜோஷ்வா இமைப்புகள் காக்கு. மேபி 2வது நாள் 3வது நாள் எந்தளவுக்கு வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.